సో అర్థ క్వశ్చన్ ఉంది. క్వశ్చన్ నెంబర్ 5 సఫిషియెంట్ 2. హియర్ యు ఆర్ గివెన్ cos cos c plus cos t. இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணனும். cos c plus cos t. இங்க ప్లస్ లో మైనస్ లో వందా ఇది చేంజ్ ఇన్ ఇంటు మల్టిప్లికేషన్. మల్టిప్లికేషన్ గ్రూప్ ప్రాడక్ట్ అని చెప్పి சொல்றோம். యా. సో కూటల్ అడితే కలితల్ వరప పెరుకల నాకు మార్క్. సో cos c plus cos t ఇప్పుడు ఇరుమో 2 cos c plus d by 2 into cos c minus d by 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். அதே மாதிரி sin c minus sin d sin c minus sin d equal to suppose plus னு வைய plus இருந்ததா 2 sin c plus d by 2 into cos c minus d by 2 அப்படினு பட் இதே வந்து sin c minus sin b அப்படின்றப்போ இது அப்படியே மாறிடும். 2 cos வந்து ஃபர்ஸ்ட் வரும். இந்த cos வந்து ஃபர்ஸ்ட் வரும். 2 cos c plus t by 2 into sin c minus b by 2. இந்த cos வந்து இங்க வரும். இந்த sin வந்து இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ யூசிங் திஸ் ஃபார்முலா யூ ஆர் கன்சிடரிங் LHS. ஸோ 2 காஸ் ரெண்டு என்ன பண்ணணும் ஆட் பண்ணும் 7a ப்ளஸ் 5a பை 2 இன்ட்டு சாரி காஸ் எல்லாமே காஸ்னு வரும். தென் 7a மைனஸ் 5a பை 2 இங்கே காஸ் வர்றப்போ இதுவும் காசு இங்கேயும் காசு தென் கொஸ்டின்லேயும் காஸ் காஸ்னு வரும். காஸ் 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 அப்படின்னு சொல்லி வரும். தென் பை இது வந்து சைன் சி மைனஸ் சாரி இந்த ஃபார்முல இல்ல சைன் சி மைனஸ் சைன் சைன் சி மைனஸ் பிளஸ்னா சைனும் காஸும் மைனஸ் மீன்ஸ் காஸும் சைனும் இங்க மைனஸ் வரப்போ காஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வரும். இப்போ இங்க என்ன எழுதலாம் 2 சைன் சி மைனஸ் சைன் டி இருக்கா இங்க என்ன எழுதலாம் 2 காஸ் சி பிளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் c minus t by 2 அப்படின்னு இருக்கும். இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். சாரி தப்பு நீங்க என்ன எழுதிட்டேன் 7a. ஸோ 7a 5a தென் ரைட் 7a மைனஸ் 5a. ஸோ இது வரைக்கும் கேன்சல் ஆயிடும். ஸோ காஸ் 2a பை 2 தென் சைன் 2a by 2. So if we cancel cos a by sin a. Cos by sin என்ன பண்ணுவோம்க்கு cos இல்லையா. So cos a. So இது அப்படிதான் ரொம்ப சிம்பிளான சொன்னேன். இந்த எக்ஸசைஸ்லயே மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் ஃபார்முலா வந்து யூஸ் ஆகுது. பிளஸ் மைனஸ் வந்து ப்ராடக்டா மாறும். அடுத்து ப்ராடக்ட் வந்து சம் அண்ட் டிஃபரன்ஸா மாற முடியாது. ஸோ தேங்க்யூ.